வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. மைத்திலி முதலில் தலைப்புச் செய்திகள். பீகாரை நாசப்படுத்தியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சவுதியில் தமிழ் பெண்ணின் கை துண்டிப்பு, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுஷ்மா ஸ்வராஜ் உறுதி. ஜெயலலிதா வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும். வழக்கை 6 வாரம் ஒத்திவைக்க கர்நாடகம் அரசு திமுக கடிதம். தில்லி அரசின் அழைப்பை ஏற்றார் பாகிஸ்தான் பாடகர். வரும் டிசம்பரில் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டம். பீகாரை நாசப்படுத்தியவர்கள் தேர்தலில் உரிய முறையில் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இன்று சசாராம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். பிரச்சாரக் கூட்டத்தில் பீகாரில் ஜித்தன்ராம் மாஞ்சி தலைமையில் நடைபெற்ற ஆட்சி சிறப்பாக நடைபெற்றதாகவும் அதை நிதிஷ்குமார் கெடுத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பீகாரை ஆட்சி செய்த நிதிஷ்குமார், லாலு பிரசாத் யாதவ் ஆகியோர் பீகாரை பாழ்படுத்தி விட்டதாகவும் இந்த பேரவைத் தேர்தலில் இதற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்கு சென்ற தமிழக பெண்ணின் கையை வீட்டு உரிமையாளர் துண்டித்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் மூங்கிலேரி கிராமத்தைச் சேர்ந்த கஸ்தூரி முனிரத்னம் என்பவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன் சவுதி அரேபியாவில் வீட்டு வேலைக்காக சென்றுள்ளார். வீட்டு உரிமையாளரால் துன்புறுத்தப்பட்ட அவர் இதுபற்றி அங்குள்ள அரசு அலுவலர்களிடம் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வீட்டு உரிமையாளர் கஸ்தூரியின் கையை வெட்டியுள்ளார். தற்போது கஸ்தூரி ஆபத்தான நிலையில் ரியாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கஸ்தூரியை பத்திரமாக இந்தியா அழைத்து வர வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்க வந்து என்னை வந்து ரூம்ல தள்ளி கொடுமை பண்ணாங்க. எனக்கு வந்து நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்காக சாரியை கட்டி நான் அதுல இறங்கி வர்றது, அந்த பால்கனிலிருந்து இறங்கி வரும்போது என்னை கையை வெட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு இதுவும் மாத்திரம் தாங்க கிளிப்பு வந்திருக்கு. அதுலேருந்து நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்ல வைக்கிறாங்களா, அங்க என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியலங்க. அவங்கள உயிரோட கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும். இதனிடையே சவுதியில் தமிழக பெண்ணின் கை துண்டிக்கப்பட்ட சம்பவத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த சம்பவத்தை சவுதி அரசிடம் கொண்டு செல்வோம் என்று கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவையான உதவிகளை இந்திய தூதரகம் செய்து வருவதாகவும் சுஷ்மா தெரிவித்துள்ளார். இதனிடையே கை துண்டிக்கப்பட்ட பெண்ணை இந்திய தூதரக அலுவலர்கள் சந்தித்து ஆறுதல் கூறியதாக வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். Our mission officials have visited Mrs. Kasturi in the hospital. Her situation is currently stable. Our mission in Riyadh is actively pursuing the matter with the Saudi authorities. We had raised the issue on the 7th of October itself with the Ministry of Foreign Affairs and asked for strict action in the matter and severe punishment for the sponsor. முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு மேல்முறையீட்டு விசாரணையை 6 வார காலத்துக்கு ஒத்திவைக்குமாறு கர்நாடக அரசு மற்றும் திமுக பொதுச் செயலர் க. அன்பழகன் சார்பில் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கில் மேல்முறையீட்டை விசாரித்த கர்நாடக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சி ஆர் குமாரசாமி, கடந்த மே 11 ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய 4 பேரையும் விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசும் திமுக பொதுச் செயலர் க. அன்பழகனும் கடந்த ஜூன் 1 உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். உச்சநீதிமன்றத்தில் வரும் 12 வழக்கு விசாரணை வரவுள்ள நிலையில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்பதால் வழக்கு விசாரணையை 6 வார காலத்துக்கு ஒத்திவைக்க கோரி கர்நாடக அரசு மற்றும் திமுக சார்பில் உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. தாத்ரி படுகொலை சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அதை கண்டிக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் மாட்டிறைச்சி சாப்பிட்ட ஒருவர் அடித்து கொல்லப்பட்டது பற்றி பிரதமர் அமைதி காப்பது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தன. இந்த நிலையில் நேற்று பீகாரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அந்த சம்பவம் குறித்து நேரடியாக கருத்து தெரிவிக்காமல் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றார்.
பிரதமரின் பேச்சு பற்றி குறிப்பிட்ட காங்கிரஸ், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் பாரதிய ஜனதா தலைவர்கள் மீது பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. सिर्फ उनके बोलने से कोई फर्क नहीं पड़ता है. वो भारतीय जनता पार्टी के बड़े लीडर हैं, देश के प्रधानमंत्री हैं. जो लोग भारतीय जनता पार्टी के उल्टे सीधे बयान दे रहे हैं, क्या उनके खिलाफ कार्रवाई करेंगे? कि प्रधानमंत्री कुछ बोलते हैं, उनके पार्टी के लोग कुछ बोलते हैं. உத்தரப்பிரதேசத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டதாக முகமது அட்லாக் அடித்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவர் வீட்டில் வைத்திருந்தது ஆட்டிறைச்சி என்பது தெரியவந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் டாத்ரி மாவட்டம் பிசாதா கிராமத்தில் பசு மாட்டிறைச்சியை சாப்பிட்டதாக பரவிய வதந்தியால் முகமது அட்லாக் என்பவர் அடித்துக் கொள்ளப்பட்டார். அட்லாக்கின் இளைய மகன் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகாயமடைந்தார். இந்நிலையில் அக்லாக்கின் வீட்டில் இருந்த இறைச்சியை முதல்கட்ட ஆய்வுக்கு உட்படுத்திய கால்நடை மருத்துவர் ஒருவர் அது மாட்டிறைச்சி அல்ல, ஆட்டிறைச்சி என உறுதிப்படுத்தினார். இதை மதுராவில் உள்ள ஆய்வகமும் தற்பொழுது உறுதி செய்துள்ளது. அக்லாக்கின் மரணம் நாடு முழுவதும் ஏற்கனவே அதிர்ச்சி எழுப்பியுள்ள நிலையில் அக்லாக் சாப்பிட்டது மாட்டு இறைச்சி அல்ல, ஆட்டிறைச்சி என்பதும் அடிப்படை அற்ற வதந்தி காரணமாக அவர் அடித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்பதும் இன்னும் அதிர்ச்சியை எழுப்பியுள்ளது. பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் நிதிஷ்குமார், லாலு பிரசாத் காங்கிரஸ் பங்கு பெற்றுள்ள கூட்டணியே பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றக்கூடும் என்று தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைக்கு வரும் 12ஆம் தேதி தொடங்கி 5 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஓரணியாக இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. எதிரணியில் பாரதிய ஜனதா தலைமையில் ஜித்தன் ராம் மாஞ்சியின் ஹிந்துஸ்தான் அவாமி மோர்ச்சா, ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றன. பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் கருத்து கணிப்பில் 243 தொகுதிகள் கொண்ட பீகார் பேரவையில் 137 தொகுதிகளை நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்று தெரியவந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 95 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. மற்றொரு தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா 119 தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் ஜனதா தள கூட்டணிக்கு 116 தொகுதிகள் கிடைக்கும் என்றும் தெரியவந்துள்ளது. காஷ்மீரில் சட்டப்பேரவையில் தாக்கப்பட்டதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ரஷித் எம்எல்ஏ இன்று சட்டப்பேரவை அலுவலகம் முன் தனது ஆதரவாளர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். காஷ்மீர் சட்டப்பேரவையில் நேற்று சுயேட்சை உறுப்பினரான ரஷித் பாரதிய ஜனதா உறுப்பினர்களால் தாக்கப்பட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விடுதியில் அவர் மாட்டிறைச்சி விருந்து அளித்ததாக பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ரஷித் இன்று தனது ஆதரவாளர்களுடன் காஷ்மீர் சட்டப்பேரவை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அகற்ற முயன்றபோது ரஷித் தரையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவசேனையின் எதிர்ப்பால் மும்பை இசை நிகழ்ச்சி ரத்தான நிலையில் தில்லி அரசின் அழைப்பை ஏற்று இசை நிகழ்ச்சி நடத்த பாகிஸ்தான் பாடகர் உஸ்தாத் குலாம் அலி சம்மதம் தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நடைபெற இருந்த பிரபல பாகிஸ்தான் கஜல் பாடகரான உஸ்தாத் குலாம் அலியின் கசை நிகழ்ச்சி சிவசேனையின் கடும் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் தில்லியில் குலாம் அலி இசை நிகழ்ச்சி நடத்தலாம் என்று தில்லி சுற்றுலாத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா நேற்று கூறியிருந்தார். அதன் தொடர் நிகழ்வாக இன்று அவர் குலாம் அலியை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து வரும் டிசம்பர் மாதம் தில்லியில் இசை நிகழ்ச்சி நடத்த குலாம் அலி ஒப்புக்கொண்டார். இதனிடையே மேற்கு வங்கத்திலும் இசை நிகழ்ச்சி நடத்த குலாம் அலிக்கு மாநில முதல்வர் மமதா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். होने नहीं देंगे, होना नहीं चाहिए था कि बात नहीं है, होने नहीं देंगे ऐसी राजनीति हिंदुस्तान में. अब सियासत बदलने का मौका आ गया है. मुद्दों पर राजनीति हो, आर्ट कल्चर म्यूजिक पर राजनीति होनी नहीं चाहिए, यही मैसेज है सब लोगों का. हाँ, मैंने बोला है कि अब बात भी हुई है तो मुझे उन्होंने फरमाया कि आपको दिल्ली भी प्रोग्राम करना पड़ेगा. इंशाल्लाह दिसंबर के महीने में उनसे बोला है, सबने कॉन्टेक्ट किया है, सब प्यार करते हैं. मैं खुद सबसे प्यार करता. இதனிடையே தில்லியில் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு பாடகர் குலாம் அலி சம்மதம் தெரிவித்துள்ளதற்கு தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நன்றி தெரிவித்துள்ளார். இதுபற்றி ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் குலாம் அலியின் பாடலுக்கு தான் மிகப்பெரிய ரசிகன் என்று குறிப்பிட்டுள்ளார். நாகர்கோவில் அருகே பள்ளி வாகனம் கவிழ்ந்து விபத்து, 20 குழந்தைகள் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசில் மக்களின் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுடன் பேசிய இளங்கோவன், தமிழகத்தில் ஓரிரு மாதங்களில் நடைபெறவுள்ள காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விரும்புகின்ற சுதந்திரத்தை, முழுமையான சுதந்திரத்தை தர வேண்டும். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், அடிப்படை உரிமையிலேயே கை வைக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு போய்கொண்டிருக்கிறது. நாடக நடிகர்கள்தான் தங்கள் தலைமை எது என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று நடிகர் சங்க தேர்தலில் விஷால் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நடிகர் நாசர் தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தேர்தலையொட்டி நடிகர் விஷால் அணியினர் நாடக நடிகர்களை சந்தித்து வாக்கு கேட்டு வருகின்றனர். திருச்சியில் இன்று நாடக நடிகர்களை சந்தித்து ஆதரவு திரட்டிய பின் செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் நாசர், அறிவிக்கப்பட்டபடி நடிகர் சங்க தேர்தல் நடைபெறுவது உறுதி என்றும், சமரசம் என்ற பெயரில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடம் கிடையாது என்றும் கூறினார். இந்த தேர்தல் மிக ஒழுங்காக, கண்ணியமாக, வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்றுதான் அவர்களை எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். தவிர இதில் சமரசம் என்ற பேச்சுக்கு வந்து ரெண்டு பேரும் இணைந்து வேலை செய்யணும்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். தேர்தலை கைவிட வேண்டும் என்று ஏன் எங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய நடிகர் விஷால், தனக்கும் நடிகர் சரத்குமாருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை ஏதும் இல்லை என்றும், நடிகர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதால் தான் தேர்தலில் போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டார். சத்தியமா சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன், இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஐ ஹேவ் நோ பர்சனல் வெண்டட்டா அகைன்ஸ்ட் மிஸ்டர் சரத்குமார். ஐ ஹேவ் சம்திங் அகைன்ஸ்ட் மிஸ்டர் சரத்குமார் அஸ் தி பிரசிடென்ட் ஆஃப் நடிகர் சங்கம். ஹி ஹேப்பன்ஸ் டு பி தி பிரசிடென்ட் ஆஃப் நடிகர் சங்கம், அவ்வளவுதான். நான் அப்படி பாக்குறேன். நீங்க என்னன்னா, சரத் சாருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை, சரத் சாரும் விஷாலும் பிரச்சனை. பிரச்சனை வந்து விஷாலுக்கும் தலைவர் ஆஃப் நடிகர் சங்கம். இதனிடையே நடிகர் விஷால் ஆதாரமின்றி தன் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக கூறி அவர் மீது சரத்குமார் குற்றவியல் வழக்கு தொடர்ந்துள்ளார். வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமார் தலைமையில் ஒரு அணியும் விஷால் தலைமையில் ஒரு அணியும் போட்டியிடுகின்றன. இரு அணிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் விஷால் அணியினர் தன் மீது பொய்யான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக சரத்குமார் கூறியிருந்தார். இந்த நிலையில் அவர் இன்று சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் விஷால் மீது குற்றவியல் வழக்கு தொடர்ந்துள்ளார். நாங்கள் வந்து ஒரு 22 செப்டம்பர் அன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம். 10 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி, மன்னிப்பு கேட்குறதா இருந்தால் நாங்கள் வந்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். முதல் இதுவாக வந்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு வந்து விஷால் அக்யூஸ்டாகவும் சரத் சார் கம்ப்ளைனண்ட்டாகவும் இன்றைக்கி சரத்குமார் சார் சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எக்மோர் அங்கே நேரில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன்களை காக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக சார்பில் தஞ்சாவூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள பனகல் கட்டடம் அருகில் முன்னாள் அமைச்சர்கள் பழனி மாணிக்கம், உபயதுல்லா முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காவிரி நீரை பெற்றுத்தர அதிமுக அரசும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது. தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் குறுவை சாகுபடி செய்த நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், நெல்லுக்கான ஆதார விலையை குவிண்டாலுக்கு 2000 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தமிழகத்தில் இணைய வர்த்தக நிறுவனங்களுடன் இணைந்து அஞ்சல் துறை சிறப்பாக பொருட்களை விநியோகித்து வருவதாக அஞ்சல் துறை தலைமை பொது மேலாளர் சார்லஸ் லோபோ தெரிவித்துள்ளார். உலக அஞ்சல் நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சல் துறை பொது மேலாளர் கே சார்லஸ் லோபோ தலைமையில் சிறப்பு அஞ்சல் உறை வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை தமிழகத்தில் 11 லட்சம் பேர் செல்வமகள் திட்டத்தில் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் ஜனவரி மாதம் 22 முதல் 25ஆம் தேதி வரை வள்ளுவர் கோட்டத்தில் தேச தலைவர்கள் எழுதிய கடிதங்களின் கண்காட்சி நடத்தப்பட உள்ளதாகவும் சார்லஸ் லோபோ தெரிவித்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்தும் குறைந்துள்ளது. கர்நாடகத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் அளவு குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் 20,000 கன அடியிலிருந்து 12,540 கன அடியாக குறைந்துள்ளது.
இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர் மட்டம் 70.78 அடியாகவும் நீரிருப்பு 33.37 டிஎம்சி ஆகவும் உள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்கு 10,000 கன அடி நீரும் கால்வாய் பாசனத்திற்காக 600 கன அடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அவருடைய தந்தை தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 18ஆம் தேதி திருச்செங்கோட்டில் உள்ள தனது அலுவலகத்துடன் கூடிய வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் விஷ்ணுபிரியா சடலமாக மீட்கப்பட்டார். கோகுல்ராஜ் கொலை வழக்கு தொடர்பான உயர் அலுவலர்களின் நெருக்கடி காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து இவ்வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதனிடையே வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை இன்று விசாரித்த நீதிபதி பி என் பிரகாஷ் இதுபற்றி 4 வார காலத்திற்குள் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டார். சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கும் என்றும் குறிப்பிட்டார். சென்னையில் கலங்கரை விளக்கம் அருகே கரை ஒதுக்கி நின்ற விசைப்படகால் சில மணி நேரம் பரபரப்பு நேரிட்டது. எனினும் பின்னர் இந்த படகு சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவருடையது என தெரியவந்துள்ளது. சென்னை கலங்கரை விளக்கம் அருகே மெரினா கடற்கரையை ஒட்டிய பகுதியில் இன்று காலை 6 மணி அளவில் விசைப்படகு ஒன்று கரை ஒதுங்கி நின்றது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கரை ஒதுங்கிய படகு கடத்தப்பட்ட படகா அல்லது இலங்கையில் இருந்து யாரேனும் தப்பி வந்தார்களா என்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அது சென்னை காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் என்பவரின் படகு என்பது தெரியவந்தது. அரசின் ஒப்பந்த அடிப்படையில் காசிமேட்டிலிருந்து புதுச்சேரி வரை கடற்கரையோரங்களில் சர்வே எடுக்கும் பணிக்காக சென்று திரும்பும் போது அந்த படகு எந்திர கோளாறு காரணமாக கலங்கரை விளக்கம் அருகே கரை ஒதுங்கி நின்றது தெரியவந்துள்ளது. 5 நாட்களுக்கு முன்பு அரசாங்கத்தினுடைய சர்வேக்காக கான்ட்ராக்ட் பேசிஸில் பாண்டிச்சேரிக்கு சென்று ஆய்வுகளை முடித்துவிட்டு திரும்புகின்ற வழியில் படகுல ஏற்பட்ட இயந்திர கோளாறின் காரணமாகவும் சென்னை மெரினா கடற்கரையிலே கரை ஒதுங்கி இருக்கிறது. காசிமேட்டை சேர்ந்த 2 மீன்பிடி படகுகள் மீட்கின்ற வேலையை இறங்கி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல மேலும் ஒரு படகு தற்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது. இப்படியாக 3 விசைப்படகுகள் இவ்வளவு நேரமாக இதை மீட்பதற்கான அந்த வேலையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த மாதம் 26ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் மோதி மூழ்கடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் படகையும் காணாமல் போன மீனவரையும் மீட்க ராமேஸ்வரம் மீனவர் மீட்புக் குழுவினர் இலங்கைக்கு சென்றுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த மாதம் 26ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மலைராஜன் என்பவரது படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகு கடலில் மூழ்கியது. படகில் இருந்த 4 மீனவர்களில் 3 பேர் கரை திரும்பினர். இதில் வில்வராஜ் என்ற மீனவர் மட்டும் காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் படகையும் மீனவரையும் மீட்க மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த சில நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதனையடுத்து மூழ்கிய படகையும் மீனவரையும் தேட இலங்கை அரசு அனுமதி அளித்ததை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் 2 படகுகளில் தேடுதல் பணிக்காக புறப்பட்டு சென்றுள்ளனர். இதனிடையே காற்றின் வேகம் அதிகரித்துள்ள நிலையில் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டால் 2 நாட்டு கடற்படையினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதை நாங்கள் தேடி போகிறது விசைப்படகு 2, இதில் வந்து 12 மீனவர்கள் போகிறோம். அதாவது எப்படியாவது எடுத்துடணும், இன்றைக்கி போட்டோ எடுத்துடணும், அந்த ஆலை மீட்டி கொண்டுடணும், ஒரு மூர்ச்சையில் போகிறோம். அதனால் இதை வந்து இலங்கை அரசாங்கமோ நம்ம அரசாங்கமோ சேர்ந்து இதை இன்றைக்கி கூட வந்து சப்போர்ட் பண்ணி இதை எடுத்து தரணும் எங்களுக்கு. காஞ்சிபுரம் பகுதியில் வேகமாக பரவி வரும் டெங்கு காய்ச்சலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் 10க்கும் அதிகமானோர் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள ஓரிக்கை, திம்மசமுத்திரம், கோவிந்தவாடி அகரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு அதிகரித்ததால் பாதிப்புக்கு உள்ளான 3 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வேகமாக பரவி வரும் காய்ச்சலை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு வாரமாக ஃபீவர் இருந்தது. நாங்கள் வந்து வெளியில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். டெங்கு காய்ச்சலுக்காக எங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. இப்போ எங்களுக்கு பரவாயில்ல, ஃபீவர்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. எதனால் வந்ததுன்னா இந்த கொசுவெல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்க. முன்சிபாலிட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க, வீட்டாண்டையும் வந்து சுத்தம் பண்ணாங்க, எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே தனியார் பள்ளி வாகனம் கவிழ்ந்ததில் 20க்கும் அதிகமான குழந்தைகள் காயமடைந்தனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளை பகுதியிலிருந்து குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பள்ளி வாகனம் ஒன்று நாகர்கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஈசாந்திமங்கலம் அரசன்குழி அருகே சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலை அருகே இருந்த தென்னந்தோப்பில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 20க்கும் அதிகமான பள்ளி குழந்தைகள் காயமடைந்தனர். அருகில் இருந்தவர்கள் குழந்தைகளை மீட்டு பூதப்பாண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் ஓட்டுநர் செல்போனில் பேசிக்கொண்டு வந்ததால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்பீடாக வந்து அந்த செல்போன் பேசிக்கொண்டு வந்தனால அவருக்கு ஸ்டடி கிடைக்காம அந்த பக்கத்து தோப்புக்குள்ளே வண்டி ஸ்பீடில் கமந்துடுச்சு. பக்கத்தில் உள்ள ஆலப்பிளாக்கல் அங்கே வேலை செய்துட்டு இருந்தவங்க வந்து உடனே அந்த பிள்ளைங்கள்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள புதப்பாண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு ஒப்படைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 பிள்ளைகளை வேலை ஏற்றி வந்திருக்காங்க. டிரைவருக்கு கவனம் குறவாலும் ஃபோன் பேசுனது கவனம் குறவாலும் பையன் ஓவர் ஸ்பீடாக வந்து பள்ளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி பள்ளத்தில் வண்டி விழுந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஊமாடி பயங்கரமான சேதப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகள் சிறப்பாக அமையும் இந்திய அணி இயக்குனர் ரவி சாஸ்திரி நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். பிரேசில் பல்கலைக்கழகத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் பலவந்தமாக அப்புறப்படுத்தினர். பிரேசில் நாட்டின் பெர்ணாம்புகோ பகுதியில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் பாதுகாப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2ஆம் தேதி முதல் பல்கலைக்கழகத்தை ஆக்கிரமித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் அதிரடியாக புகுந்த காவல்துறையினர் மாணவர்களை பலவந்தமாக அப்புறப்படுத்தினர். மாணவர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரேவை பீச்சி அடித்தும் தடியடி நடத்தியும் மாணவர்களின் கைகளை முறுக்கியும் அவர்கள் விரட்டியடித்தனர். இதற்கு மாணவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். Muito tudo da universidade. Houve confusão. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் சிறப்பாக அமையும் என இந்திய அணியின் இயக்குநர் ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். இந்தியாவில் தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா அணி முதல் 2 20 ஓவர் போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நேற்று கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடக்க இருந்த 3வது 20 ஓவர் போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் வரும் ஒருநாள் போட்டிகளில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு கடும் நெருக்கடி கொடுப்போம் என இந்திய கிரிக்கெட் அணி இயக்குநர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். போட்டிகள் சிறப்பாக அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். Obviously we've seen, we had a good look in the two games. We know what we can expect from South Africa. But in the one day competition, we understand our game as well. We are far more experienced side in the one day game. And I see a really good contest between the two sides over the next month. It'll be a very, very good contest. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையில் 5 ஒருநாள் போட்டிகள் நடைபெற உள்ளன. முதல் ஒருநாள் போட்டி கான்பூரில் வரும் 11ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. ஒருநாள் போட்டிகளை தொடர்ந்து 4 டெஸ்ட் போட்டிகள் அடுத்த மாதம் நடைபெற உள்ளன. இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்துள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 2487 ரூபாய்க்கும் சவரன் 19896 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 30 ரூபாய் குறைந்து 26600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கட்டி வெள்ளி மட்டும் கிலோவுக்கு 15 ரூபாய் குறைந்து 36815 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிளாட்டினம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 2646 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரை நாசப்படுத்தியவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. சவுதியில் தமிழ் பெண்ணின் கை துண்டிப்பு, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சுஷ்மா ஸ்வராஜ் உறுதி. ஜெயலலிதா வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும், வழக்கை 6 வாரம் ஒத்திவைக்க கர்நாடக அரசு திமுக கடிதம். தில்லி அரசின் அழைப்பை ஏற்றார் பாகிஸ்தான் பாடகர், வரும் டிசம்பரில் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.